ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி பிளாக். கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்டல் கன். ஸோ டாய் பிஸ்டல் கன் தான். பட் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப்பில் அதாவது போலீஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரிஜினல் கன் இருக்குல்ல, அந்த பிஸ்டல் வந்து என்ன சேம் ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனில் ஒர்க் ஆகுதோ அதே சேம் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்னை வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கன்னை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். இது என்னாச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கினேன், அது வந்து ஒர்க் ஆகலை, அதை ரிட்டன் போட்டுட்டேன். அந்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிடுச்சு. அந்த ஃபுட்டேஜ் இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அடுத்து வந்து பார்க்க போகிறீங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கன்னு, போய் பாருங்கள். அண்ட் என்ன சொல்கிறது, போய் பாருங்கள். ஓகே காய்ஸ், மறுபடியும் நம்ம வந்து ரெண்டு பிஸ்டல் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நல்லா ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து அதே சேம் வந்து வந்து ஒன்று வந்துருச்சு. அதே மாதிரி இன்னொரு ஒரு ப்ரைஸ் கம்மி 1500 அதே மாதிரி இன்னொன்று ஒன்று வாங்கியிருக்கேன், எக்ஸ்ட்ராவே வந்து வாங்கியிருக்கேன். எதனால் அப்படின்னா இந்த கன்று எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அதனால தான் அந்த கன்னை விடாமல் மறுபடியும் நான் ரெண்டு வந்து வாங்கியிருக்கோம். வாங்க இப்போயாச்சும் பர்ஃபெக்டாக இந்த ரெண்டு கன்னில் ஏதாச்சும் ஒரு கன்று ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, வாவ், இது அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. லைக் இங்கே பாருங்கள், இது சைலன்சர் கொடுத்துருக்காங்க. இதை சைலன்சர் ஃப்ரண்டில் மாட்டோம்னா ரியல் கன்ல இருக்கும்ல அந்த சைலன்சர், அதுன்னு நினைக்கிறேன். அது பேர் ரெட் ஆட்டா, இது பேர்னால அது அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைலன்சர்னு வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான புல்லட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, வேறு மாதிரி, கம்ப்ளீட்லி வேறு மாதிரி வந்துருக்குது. ஏறுங்க, இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட் புல்லட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் இது நம்மளுடைய கன்னு, அப்புறம் இது இதுவும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கன்னு அந்த கன்னை விட இது கொஞ்சம் நல்லா ஸ்டெடி ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை டிஃப்ரெண்ட்டாக வாங்கினேன் இன்னொரு ஒரு கன்னு, அதே சேம் கன்னு நமக்கு ரிட்டன் வந்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. வாவ், எஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒர்க் ஆகாத அந்த கன்னு, அது போயிட்டு அதே மாதிரி வேறு கலரில் நமக்கு வந்திருக்கு. சி, நான் அந்த புல்லட்ஸு அண்ட் அதே மாதிரி இந்த புல்லட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுலையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டு அண்ட் இதுவும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ரெண்டு மாடல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, மேபி இது வேறு கம்பெனி, இது வேறு கம்பெனியாக இருக்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ ரெண்டையும் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ மேகசினில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் லோட் பண்ணியாச்சு, அண்ட் இப்போயாச்சும் இது ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். எஸ், ஒர்க் ஆகுதுங்க. எஸ் காய்ஸ், ஒர்க் ஆகுதுங்க, வேற லெவலில். இதை தாங்க நான் முடிவு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மிஸ்டேக் போல், இது வந்து செம சூப்பராக அதே மாதிரி நல்லா ஒர்க் ஆகுது. ஒன்ஸ் மோர் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ முன்னாடி இருக்க புல்லட்ஸ் வந்து தனியாக போயிடும், இது மட்டும் இங்கே தனியாக இங்கே விழுந்துடும். அதே மாதிரி தான் இதுவும், இதில் இருக்க புல்லட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை வந்து இதுக்குள்ளே வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இதுவும் எப்படி சொல்லுது அப்படின்றது. ஓகே, ஓகே, அடுத்து நம்மளுடைய இந்த கன்னை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன சொல்ல போனால், இதுக்கு முடிவு வாங்கணும்ல இந்த கன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரியல் கன்று மாதிரியே இல்லை. இது வந்து ஒன்ஸ் லோட் பண்ணிட்டு நம்ம சுட்டோம்னா டக்கு டக்கு டக்குன்னு டக்குன்னு கண்டினியூ இப்படி சுட்டுக்கிட்டே இருக்குது. பட் இது அந்த மாதிரி கிடையாது, இது தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ரியல். இதுதான் பார்த்தீங்கன்னா ரியல் ஃபங்க்ஷன், இந்த இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அழகாக வந்து நம்ம அந்த புல்லட் எங்களுக்கு எஜெக்ட் ஆகிருச்சா, இப்போ அடுத்த புல்லட்டு மேலே வந்து லோடில் இருக்கும். இப்போ நம்ம சுட்டுட்டோம். ஓ, 1, 2, ஓகே. இப்போ
ஐயோ மேக் கீழே விழுந்துருச்சு. கைஸ் இதாங்க நம்மளுடைய இந்த கன்னு, சும்மா வேறு 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 லெவலில் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இந்த கன் வந்து பர்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணுது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபீஸ். ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1500 தான், 1500 வாங்கினது. இது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் இது மட்டும் இது வேறு மாதிரி ஃபங்க்ஷனில் இருக்குது, இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனில் இருக்குது. மேபி வேறு வேறு கம்பெனியாக கூட இருக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் கூட வந்து போயிட்டுருக்கு, வாங்கிருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது வேண்டாம் ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட்